சூரா அன்-நஹ்ல். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அல்லாஹுவின் கட்டளை வந்துவிட்டது, அதை பற்றி நீங்கள் அவசரப்படாதீர்கள். அவன் மிகவும் தூயவன், அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் மிக்க மேலானவன். அவன் மலக்குகளிடம் வகியை கொடுத்து தன் அடியார்களில் தான் நாடியவர் மீது அனுப்பி வைத்து, நிச்சயமாக வணக்கத்திற்கு உரிய நாயன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, ஆகையால் நீங்கள் எனக்கே அஞ்சுங்கள் என மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற கட்டளையுடன் மலக்குகளை இறக்கி வைக்கிறான். அவன் வானங்களையும் பூமியையும் உண்மையைக் கொண்டு படைத்துள்ளான். அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அவன் மிக்க மேலானவன். அவன் மனிதனை இந்திரியத்தைக் கொண்டு படைத்தான், அப்படி இருந்தும் மனிதன் பகிரங்கமான வழக்காளியாக இருக்கிறார். கால்நடைகளையும் உங்களுக்காக அவனே படைத்தான், அவற்றில் உங்களுக்கு கதகதப்பு உள்ள ஆடை அணிகளும் இன்னும் பல பயன்களும் இருக்கின்றன. அவற்றிலிருந்து நீங்கள் புசிக்கவும் செய்கிறீர்கள். அவற்றை நீங்கள் மாலை நேரத்தில் வீட்டுக்கு திரும்பி ஓட்டி வரும்போதும், காலை நேரத்தில் மேய்ச்சலுக்காக அவிழ்த்து விடும் போதும் அவற்றில் உங்களுக்கு பொலிவும் அழகும் இருக்கிறது. மேலும் மிக்க கஷ்டத்துடன் அன்றி நீங்கள் சென்றடைய முடியாத ஊர்களுக்கு அவை உங்களுடைய சுமைகளை சுமந்து செல்கின்றன. நிச்சயமாக உங்களுடைய ரப்பு மிக இரக்கமுடையவன், அன்பு மிக்கவன். இன்னும் குதிரைகள், கோவேறு கழுதைகள், கழுதைகள் ஆகியவற்றை நீங்கள் ஏறிச் செல்வதற்காகவும் அலங்காரமாகவும் அவனே படைத்துள்ளான். இன்னும் நீங்கள் அறியாதவற்றையும் அவன் படைக்கிறான். இன்னும் அல்லாஹுவின் பால் நேரான பாதை இருக்கிறது, அவன் அருளை அடைய முடியாத தவறான பாதைகளும் இருக்கின்றன. மேலும் அல்லாஹ் நாடினால் உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நேர்வழியில் சேர்த்து விடுவான். அவனே வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்கிறான், அதிலிருந்து உங்களுக்கு அருந்தும் நீரும் இருக்கிறது, அதிலிருந்து உங்கள் கால்நடைகளை மேய்ப்பதற்கான மரங்கள் மற்றும் புற்பூண்டுகளும் உண்டாகி இருக்கின்றன. அதனை கொண்டே விவசாய பயிர்களையும், ஒலிவம் ஜெய்தூன் மரத்தையும், பேரீத்த மரங்களையும், திராட்சை கொடிகளையும், இன்னும் எல்லா வகை கனிவர்க்கங்களிலிருந்தும் அவன் உங்களுக்காக விளைவிக்கிறான். நிச்சயமாக இதில் சிந்திக்கும் மக்கள் கூட்டத்தாருக்கு தக்க அத்தாட்சி இருக்கிறது. இன்னும் அவனே இரவையும் சூரியனையும் சந்திரனையும் உங்கள் நலன்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துள்ளான். அவ்வாறே நட்சத்திரங்களும் அவன் கட்டளைப்படியே வசப்படுத்தப்பட்டுள்ளன. நிச்சயமாக இதிலும் ஆய்ந்து அறியக்கூடிய மக்கள் கூட்டத்தாருக்கு தக்க அத்தாட்சிகள் இருக்கின்றன. இன்னும் பூமியில் அவன் படைத்திருப்பன பலவிதமான நிறங்களை உடைய செடிகொடிகள், பிராணிகள், பறவைகள் போன்றவையுமாகும். நிச்சயமாக இதில் அல்லாஹுவின் அருட்கொடைகளை நன்றியுடன் நினைவு கூறும் மக்களுக்கு தக்க அத்தாட்சி உள்ளது. நீங்கள் கடலிலிருந்து நயமும் சுவையும் உள்ள மீன் மாமிசத்தை புசிப்பதற்காகவும், நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணத்தை அதிலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தவும் அவன்தான் அதனையும் வசப்படுத்தி தந்தான். இன்னும் அதில் தண்ணீரை புலந்து கொண்டு செல்லும் கப்பலை நீங்கள் காணுகிறீர்கள். பல்வேறு இடங்களுக்கு சென்று அவன் அருட்கொடையை நீங்கள் தேடவும், நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டும் அதை இவ்வாறு வசப்படுத்தி கொடுத்தான். உங்களுடன் பூமி அசையாதிருப்பதற்காக அவன் அதன் மேல் மலைகளை உறுதியாக நிறுத்தினான். இன்னும் நீங்கள் சரியான வழியை அறிந்து செல்வதற்காக அவன் ஆறுகளையும் பாதைகளையும் அமைத்தான். வழிகாட்டும் அடையாளங்களையும் வழிகாட்டுவதற்காக அவன் அமைத்துள்ளான். நட்சத்திரங்களைக் கொண்டும் பிரயாணிகளாகி அவர்கள் வழிகளை அறிந்து கொள்கிறார்கள். அனைத்தையும் படைக்கிறானே, அவன் எதையுமே படைக்காத நீங்கள் வணங்குபவை போல் ஆவானா? நீங்கள் இதையேனும் சிந்திக்க வேண்டாமா? இன்னும் அல்லாஹுவின் அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட்டால் அவற்றை வரையறை செய்து நீங்கள் எண்ணி முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக கருணை உடையவனாகவும் இருக்கின்றான். உங்களுடைய நாயன் ஒரே நாயன்தான். எனவே எவர்கள் மறுமையை நம்பவில்லையோ அவர்களுடைய நெஞ்சங்கள் இவ்வுண்மையை நிராகரிப்பவையாக இருக்கின்றன. மேலும் அவர்கள் ஆணவம் கொண்டு பெருமை அடிப்பவர்களாக இருக்கிறார்கள். சந்தேகமின்றி அல்லாஹ் அவர்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அவர்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக அறிவான். ஆணவம் கொண்டு
பெருமை அடிப்பவர்களை அவன் நிச்சயமாக நேசிப்பதில்லை. உங்களுடைய ரப்பு எதை இறக்கி வைத்தான் என்று குர்ஆனை குறிப்பிட்டு அவர்களிடம் கேட்கப்பட்டால், முன்னோர்களின் கட்டுக்கதைகள் என்று அவர்கள் பதில் கூறுகிறார்கள். கியாம நாளில் அவர்கள் தங்கள் பாவச் சுமைகளை முழுமையாக சுமக்கட்டும். மேலும் அறிவில்லாமல் இவர்கள் எவர்களை வழிகெடுத்தார்களோ அவர்களுடைய பாவச் சுமைகளையும் சுமக்கட்டும். இவர்கள் சுமக்கும் சுமை மிகவும் கெட்டதல்லவா? நிச்சயமாக இவர்களுக்கு முன்னர் இருந்தார்களே, அவர்களும் இவ்வாறே சூழ்ச்சிகள் செய்தார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களுடைய கட்டிடத்தை அடிப்படையோடு பெயர்த்து விட்டான். ஆகவே அவர்களுக்கு மேலே இருந்த முகடு அவர்கள் மீது விழுந்தது. அவர்கள் அறிந்து கொள்ள முடியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு வேதனையும் வந்தது. பின்னர் கியாம நாளில் அவன் அவர்களை இழிவுபடுத்துவான். எவற்றை நீங்கள் எனக்கு இணையான தெய்வங்களாக்கி அவற்றை பற்றி மூமின்களிடம் பிணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அவை எங்கே என அவர்களிடம் கேட்பான். எவர்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கப்பட்டதோ அவர்கள் நிச்சயமாக இந்த இழிவும் வேதனையும் காபிர்கள் மீதுதான் என்று கூறுவார்கள். அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்பவர்களாக இருக்கும் நிலையில் மலக்குகள் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள். அப்போது அவர்கள், நாங்கள் எந்த விதமான தீமையும் செய்யவில்லையே என்று கீழ்ப்படிந்தவர்களாக மலக்குகளிடம் சமாதானம் கோருவார்கள். அவ்வாறில்லை, நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை நன்கறிந்தவன் என்று மலக்குகள் பதிலளிப்பார்கள். ஆகவே நீங்கள் நரகத்தின் வாயில்களில் புகுந்து அங்கே எந்தென்றும் தங்கியிருங்கள் என்று மலக்குகள் கூறுவார்கள். ஆணவம் கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருந்த இவர்களின் தங்குமிடம் மிகவும் கெட்டது. பயபக்தி உள்ளவர்களிடம் உங்களுடைய இறைவன் எதை இறக்கி வைத்தான் என்று குர்ஆனை குறிப்பிட்டு கேட்பார்கள். அவர்கள் நன்மையையே அருளினான் என்று பதில் கூறுவார்கள். எவர் அழகான நன்மை புரிந்தார்களோ அவர்களுக்கு இவ்வுலகிலும் அழகான நன்மை உண்டு. இன்னும் மறுமை வீடானது அவர்களுக்கு மிக மேலானதாகவும் இருக்கும். பயபக்தி உடையவர்களுடைய வீடு நிச்சயமாக நேர்த்தியானது. என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய சுவனபதிகளில் அவர்கள் நுழைவார்கள். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்களுக்கு அங்கே அவர்கள் விரும்புவதெல்லாம் கிடைக்கும். இவ்வாறே பயபக்தி உடையோருக்கு அல்லாஹ் நற்கூலி அளிக்கிறார். குஃப்ரை விட்டும் தூயவர்களாக இருக்கும் நிலைமையில் மலக்குகள் எவருடைய உயிர்களை கைப்பற்றுகிறார்களோ அவர்களிடம் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, நீங்கள் செய்து கொண்டிருந்த நற்கர்மங்களுக்காக சுவனபதியில் நுழையுங்கள் என்று அம்மலக்குகள் சொல்வார்கள். ஆனால் அக்கிரமக்காரர்களோ தங்களிடம் உயிர்களை கைப்பற்றுவதற்காக மலக்குகள் வருவதையோ அல்லது உம் இறைவனுடைய வேதனை தரும் கட்டளை வருவதையும் தவிர வேறு எதை அவர்கள் எதிர்பார்க்கின்றனர்? இவர்களுக்கு முன்னிருந்தோரும் இவ்வாறே அநியாயம் செய்தார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் அநியாயம் எதுவும் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். எனவே அவர்கள் செய்து கொண்டிருந்த தீமைகளே அவர்களை வந்தடைந்தன. அன்றியும் எதை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொண்டது. அல்லாஹ் நாடியிருந்தால் அவனை அன்றி வேறு எந்த பொருளையும் நாங்களோ எங்களுடைய தந்தையர்களோ வணங்கி இருக்க மாட்டோம். இன்னும் அவனுடைய கட்டளையின்றி எப்பொருளையும் ஆகாதவை என்று விலக்கி வைத்திருக்கவும் மாட்டோம் என்று முஷ்ரிக்குகள் கூறுகின்றனர். இப்படித்தான் இவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களும் செய்தார்கள். எனவே நம் தூதர்களுக்கு தம் தூதுத்துவத்தை தெளிவாக அறிவிப்பதை தவிர வேறு ஏதாவது பொறுப்பு உண்டா? இல்லை. மெய்யாக நாம் ஒவ்வொரு சமூகத்தாரிடத்திலும் அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள், ஷைத்தான்களை விட்டும் நீங்கள் விலகிச் செல்லுங்கள் என்று போதிக்குமாறு நம் தூதர்களை அனுப்பி வைத்தோம். எனவே அந்த சமூகத்தவர்களில் அல்லாஹ் நேர் வழிகாட்டியோரும் இருக்கிறார்கள், வழிகேடை விதிக்க பெற்றோரும் அவர்களில் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றுப்பயணம் செய்து பொய்யர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை கவனியுங்கள். நபியே, அவர்கள் நேர்வழி பெற்றிட வேண்டும் என்று நீர் பேராவல் கொண்ட போதிலும் அல்லாஹ் யாரை வழி தவற வைத்தானோ அத்தகையோரை நேர்வழியில் சேர்க்க மாட்டான். இன்னும் அவர்களுக்கு உதவி செய்வோரும் எவரும் இல்லை. இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பித்து எழுப்ப மாட்டான் என்று அவர்கள் அல்லாஹுவின் மீது பிரமாணமாக சத்தியம் செய்கிறார்கள். அப்படி அல்ல, உயிர் கொடுத்து எழுப்புவதான அல்லாஹுவின் வார்த்தைப்பாடு அவருடைய பொறுப்பாக இருக்கும். எனினும் மக்களில் பெரும்பாலோர் இதை அறிந்து கொள்ளுவதில்லை.
இவ்வுலகில் அவர்கள் எவ்விஷயத்தில் பிணங்கி தர்க்கித்துக் கொண்டிருந்தார்களோ அதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும், காபிர்கள்தான் பொய்யர்களாக இருந்தார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் அல்லாஹ் அவர்களை மறுமையில் உயிர்ப்பிப்பார். ஏனெனில் நாம் ஏதேனும் ஒரு பொருளை உண்டு பண்ண நாளினால் நாம் அதற்காக கூறுவது உண்டாகுக என்பதுதான், உடனே உண்டாகிவிடும். கொடுமைப்படுத்தப்பட்ட பின்னர் இவர்கள் அல்லாஹுவுக்காக நாடு துறந்து ஹிஜ்ரத் சென்றார்களோ அவர்களுக்கு நாம் நிச்சயமாக அழகான தங்குமிடத்தை இவ்வுலகத்தில் கொடுப்போம். இன்னும் அவர்கள் அறிந்து கொண்டார்களேயானால் மறுமையில் உள்ள நற்கூலி இதைவிட மிகவும் பெரிது. இவர்கள்தாம் துன்பங்களை பொறுமையுடன் சகித்துக் கொண்டு தம் இறைவன் மீது முற்றிலும் சார்ந்து முழு நம்பிக்கை வைப்பவர்கள். நபியே, இன்னும் உமக்கு முன்னர் வஹி கொடுத்து நாம் அவர்களிடம் அனுப்பி வைத்த தூதர்கள் எல்லாரும் ஆடவரே தவிர வேறல்லர். ஆகவே அவர்களை நோக்கி, நீங்கள் இதனை அறிந்து கொள்ளாமல் இருந்தால் முந்திய வேத ஞானம் பெற்றோரிடம் கேட்டறிந்து கொள்ளுங்கள் என்று கூறுவீராக. தெளிவான அத்தாட்சிகளையும் வேதங்களையும் அத்தூதர்களுக்கும் கொடுத்து அனுப்பினோம். நபியே, அவ்வாறே இந்த வேதத்தையும் உம்பால் அருளினோம். மனிதர்களுக்காக உம்பால் அருளப்பட்ட இவ்வேதத்தை அவர்கள் சிந்திக்கும் பொருட்டு தெளிவாக அவர்களுக்கு நீர் விளக்குவீராக. தீமையான சூழ்ச்சிகளை செய்யும் அவர்களை பூமி விழுங்கும்படி அல்லாஹ் செய்ய மாட்டான் என்றோ, அல்லது அவர்கள் அறையா புறத்திலிருந்து அவர்களை வேதனை வந்து அடையாது என்றோ அவர்கள் அச்சம் தீர்ந்து இருக்கின்றார்களா? இன்னும் அவர்களின் போக்குவரத்தின் போதே அல்லாஹ் அவர்களை பிடிக்க மாட்டான் என்று அச்சமற்றவர்களாக இருக்கின்றார்களா? அல்லாஹ் அவ்வாறு செய்தால் அவனை அவர்கள் இயலாமல் ஆக்க முடியாது. அல்லது படிப்படியான அவர்கள் நஷ்டத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களை பிடிக்க மாட்டான் என்று கருதி அவர்கள் அச்சம் தீர்ந்திருக்கின்றார்களா? எனினும் நிச்சயமாக உங்களுடைய ரப்பு மிக இரக்கமுடையவன், பெரும் கிருபை உடையவன். அல்லாஹ் படைத்திருக்கும் பொருட்களில் அவர்கள் எதையுமே உற்று பார்க்கவில்லையா? அவற்றின் நிழல்கள் வலமும் இடமுமாக சுஜூது செய்தவையாக சாய்கின்றன. மேலும் அவை பணிந்து கீழ்ப்படிதலுடன் இவ்வாறு அல்லாஹுவுக்கு வழிபடுகின்றன. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் ஜீவராசிகளும் மலக்குகளும் அல்லாஹுவுக்கே சுஜூது செய்து சிரம்பணிந்து வணங்குகின்றன. அவர்கள் ஆணவம் கொண்டு பெருமை அடிப்பதில்லை. அவர்கள் தங்களுக்கு மேலாக இருக்கும் சர்வ வல்லமையுடைய தங்கள் ரப்பை பயப்படுகிறார்கள். இன்னும் தாங்கள் ஏவப்பட்டதை அப்படியே செய்கிறார்கள். இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், இரண்டு தெய்வங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். நிச்சயமாக வணக்கத்திற்கு உரிய அவன் ஒரே நாயன்தான். என்னையே நீங்கள் அஞ்சுங்கள். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையெல்லாம் அவனுக்கே சொந்தமானவை. அவனுக்கே என்றென்றும் வழிபாடு உரியதாக இருக்கிறது. உண்மை இவ்வாறு இருக்க, அல்லாஹ் அல்லாதவற்றையா நீங்கள் அஞ்சுகிறீர்கள்? மேலும் எந்த பாக்கியம் உங்களிடம் இருந்தாலும் அது அல்லாஹ்விடம் இருந்து உள்ளதே ஆகும். பின்னர் ஏதாவது ஒரு துன்பம் உங்களை தொட்டுவிட்டால் அவனிடமே அதை நீக்குமாறு பிரலாபித்து நீங்கள் முறையிடுகிறீர்கள். பின்னர் அவன் உங்களிடம் இருந்து அத்துன்பத்தை நீக்கிவிட்டால் உடனே உங்களில் ஒரு பிரிவினர் தன் ரப்புக்கே இணை வைக்கின்றனர். நாம் அவர்களுக்கு அளித்துள்ளதை நன்றி இல்லாது நிராகரிக்கும் வகையில். ஆகவே இம்மையில் சில காலம் சுகித்திருங்கள், ஆனால் விரைவிலேயே உங்கள் தவற்றை அறிந்து கொள்வீர்கள். இன்னும் அவர்கள் நாம் அவர்களுக்கு அளித்துள்ளதில் ஒரு பாகத்தை நாம் அறியாத பொய் தெய்வங்களுக்காக குறிப்பிட்டு வைக்கிறார்கள். அல்லாஹுவின் மேல் ஆணையாக, நீங்கள் இட்டுக்கட்டிக் கொண்டிருந்த இவை பற்றி நிச்சயமாக கேட்கப்படுவீர்கள்.